ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ இனிப்பு புளிப்பு சட்னி, க்ரீன் சட்னி, ரெண்டு சட்னி பார்க்க போகிறோங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து புளிப்பு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ரெண்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி அளவுக்கு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து நான் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நைட்டே நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நைட்டே வந்து இந்த புளியையும் பேரிச்சம்பழத்தையும் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா ரெடிமேடாக நமக்கு இந்த புளிப்பு சட்னி வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து புளி இந்த பேரிச்சம்பழம், இந்த புளி, பேரிச்சம்பழம், இந்த வெல்லம், இந்த மூணையும் வந்து நான் குக்கரில் போட்டுக்கிறேங்க. குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூணு விசில் வர வச்சு ஆறின உடனே அதை அரைச்சி நான் ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நான் மூணு விசில் வைக்க போகிறேங்க அடுப்பில். மூணு விசில் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த புளியும் பேரிச்சம்பழம் வெல்லம் போட்டு நம்ம இதை வந்து பாயில் பண்ணிட்டோம். மூணு விசில் வந்துருச்சுங்க, இறக்கிட்டேன். இதை கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை வந்து நான் வந்து இந்த ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதை எப்படி வந்து சட்னியாக மாற்றலான்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் வியூவர்ஸ், இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த கடாயில் இதை ஊற்றணுங்க. பாருங்க வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம கடாயில் வந்து இதை வந்து போட்டு நல்லா காய்ச்சணுங்க. இதை வந்து ஒரு 15 days வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த சட்னியை. இதுதாங்க நம்ம பேல் பூரிக்கு, இதுக்கு பானிபூரிக்கு, எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராங்கி, வெஜ்ஜு ஃப்ராங்கி பண்ணும்போதும், எல்லாமே வெஜ்ஜு ஃப்ராங்கி, சிக்கன் ஃப்ராங்கிலாம் பண்ணும்போது இந்த இம்லி சட்னியும் க்ரீன் சட்னி தான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நான் வந்து உங்களுக்கு இது இப்போ இம்லி சட்னி காமிச்சிட்ருக்கேன், புளி சட்னி காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து இனிப்பு, உரப்பு, புளிப்பு மூணுமே இருக்குங்க. ஏன்னா நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், இது போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த மிளகாத்தூள் போடுறோங்க, ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி. கொஞ்சமா உப்பு. கொதிச்சிருச்சு. அதில் வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம வந்து கார்ன்ஃப்ளோர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, இதை கெட்டி பட்டுறதுக்காக. இந்த சட்னியை வந்து கெட்டியாக வேணுங்கிறதுக்காக நான் கார்ன்ஃப்ளோர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சிம்மிலே விட்டு கொதிக்க வைக்கணும்னா ரொம்ப லேட் ஆகும், அதனால நம்ம கார்ன்ஃப்ளோர் போட்டு நம்ம இதை வந்து கெட்டிப்படுத்திக்கலாம். கார்ன்ஃப்ளோரை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி கூட ஊற்றிருக்கலாங்க, நான் அப்படியே போட்டுட்டேன். அதில் வந்து நல்லா மேஷ் பண்ணி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி நல்லா திக் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாங்க, அவ்வளோதான். நமக்கு இந்த புளிப்பு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம க்ரீன் சட்னி தயார் பண்ணலாங்க. அடுத்து க்ரீன் சட்னிக்கு ஒரு 2 கை அளவுக்கு நான் தனியா இலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு
ஒன்றரை கை அளவுக்கு ஒரு ரெண்டு கை அளவுக்கு தனியா, ரெண்டு கை அளவுக்கு புதினா, ஒரு ஆறு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேங்க, ஒரு லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொஞ்சோண்டு வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், இதில் கொஞ்சோண்டு பீநட் வந்து எடுத்து வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த இதை போட்டு லெமன் ஜூஸை புழிஞ்சு எல்லாத்தையும் இதை வந்து உப்பு போட்டு நம்ம அரைச்சி போகிறோங்க. உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இம்லி சட்னி, புளிப்பு சட்னியும், மிளகாய் பச்சை மிரிச்சி சட்னியும் நம்ம அரைச்சிங்க. கிரீன் சட்னி புளிப்பு சட்னி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாண்ட்விச்சுக்கு, நம்ம பேல்பூரி பானிபூரி எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னி அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.